உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. நான் வந்து 15 வயசுல குடிச்சேன், குடிச்சு நான் குடிய விட முடியாம என் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் இழந்து நாங்க ஒரு பக்கம் அவ ஒரு பக்கம் இருந்து என் வாழ்க்கையெல்லாம் நொந்து அப்படி வந்து குடிய விட முடியாம இருந்தேன். ஏதோ அந்த ஆண்ட புண்ணியத்தால இந்த கொரோனா வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் சன்னியை விட்டு 25 நாளாச்சு. சாப்பாடு நல்லா சாப்பிடுறேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், நல்லா தூக்கம் வருது. இப்ப அந்த குடிய விட்டுட்டேன், நல்லா இருக்கேன். எனக்கு நல்ல நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல ஆற்றல் எல்லாம் வந்துச்சு. இதனால பெரிய துயரத்தால இருந்தேன். எப்படி விட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒயின் ஷாப் எனக்கு வேண்டவே வேண்டாம். என்ன மாதிரி வந்து பல பல ஆயிரம் பல கோடிக்கணக்கானவங்க எல்லாம் இழந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஒயின் ஷாப்பே துறக்காதி. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி எல்லா வண்டியும் விளாக்குறேன். கூடிய ஆளு லாரில இருந்து நான் கீழே கார் வரைக்கும் விளாப்பேன். அவ்வளவு பெரிய மெக்கானிக். என் ஊர்ல வந்து என் பேர் முருகன். நான் என் ஊர்ல முருகன் மெக்கானிக்னா அவ்வளவு பெரிய மெக்கானிக். அத பூரா என் வாழ்க்கையை கெடுத்தது இந்த குடிதான். வேண்டே வேண்டாம். இதனால வந்து எல்லாரும் சொல்றீங்க. இப்ப இந்த 20 நாள் நீங்க மறந்துட்டியா? சார் சுத்தம் யாமே இல்ல. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். அம்மா நீங்க சொல்லுங்க. உங்க மயம்பட்ட என் மயண்ட என் மயன் குடிய விட்டுட்டாக்க எனக்கு நிம்மதியா இருக்கும். என் குடும்பம் நல்லா வரணும், நல்லா இருக்கணும். இல்ல இப்ப எப்படி இருக்கு அந்த 20 நாள்? 20 நாளா இப்ப எந்த யாகுமே இல்ல, நல்லா இருக்கிறாப்ல. இதே மாதிரி வந்தாக்க ரொம்ப நல்லது. என் குடும்பம் நல்லா வந்துடும். திறக்கவே கூடாது. இந்த ஓட்டு எத்தனை ஓட்டு வந்தாலும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஓட்டுல வரக்கூடாது. சொல்லுங்க அப்பா, நீங்க சொல்லுங்க. மயன் என்ன நினைக்கிறீங்க? ஐயப்ப மாதிரி நாங்க கண்ணுக்கு தெரியுது. ஐயப்ப சாமி மாதிரி திறக்கவே வேணாம். ஓன் சாப் திறக்கூடாங்க. இதனால உங்க மயன் ரொம்ப பாதிச்சிட்டாருங்கிறீங்க. ரொம்ப பாதிச்சாரு. வேணாம் வேணாம்.